சாதா பிளவுஸ் கட் பண்ணி அளவு அளவு பிளவுஸோட அளவு எடுத்து கட் பண்றது இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் சொல்றேன் பாத்துக்கங்க. இந்த ஒரு மீட்டர் துணி வேணும் இந்த அளவு பிளவுஸ்க்கு. இதுக்கு வந்து ஒரு மீட்டர் துணி எடுக்கணும். ரெண்டு கரையும் ஒன்னா சேர்ந்து மடிச்சுக்கணும். ரெண்டு கரையும் ஒரே மாதிரி மடிச்சுட்டு மறுபடியும் இது இன்னொரு காய் இப்படி போடணும். உங்களுக்கு நாலு லேயர் வரணும். இதுல இப்ப பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு துணி வரும். இது வந்து கை பாகம். முதல்ல கை கட் பண்ணிக்கிங்க. இந்த கீழ் பக்கம் கை வந்து மார்க் பண்ணி அளவு குறிச்சு கட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கை தான் கட் பண்ணணும். அப்புறம் தான் பேக் சைடு ஃப்ரண்ட் எல்லாம் கட் பண்ணீங்கன்னா துணி வந்து ஒரு மீட்டருக்கு இந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து பத்தாது. முதல்ல வந்து நீங்க கை அளவு மார்க் பண்ணிக்கிங்க. உயரம் வந்து ஒரு கால் இன்ச் டேப்பில் மேலே வச்சுட்டு இந்த அளவு எடுத்தீங்கன்னா கை உயரம் எட்டு இன்ச்சு வருது. இப்போ இந்த பிளவுஸோட அளவு வந்து கை எட்டு இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு மடிச்சதுக்கு கீழே இறக்க வேணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றரை இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிங்க. ரெண்டு சைடும் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க. இதிலிருந்து நம்ம அளவு எடுத்தது எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க. இது நம்மளுடைய கை உயரம். மொத்த உயரம் இவ்வளவு தான். இதுக்கு வந்து இந்த வளைவு கை வளைவு வைக்கிறோம் பாருங்க. இந்த உயரம் எடுத்துட்டோம். அப்போ இந்த உயரம் நீங்கள் மார்க் பண்ணணும். அதே மாதிரி ஒரு கால் இன்ச் விட்டு இதை எடுத்தீங்கன்னா எவ்வளோ வருது? ஆறு இன்ச்சு வருது. கரெக்டாக ஆறு இன்ச்சு. இங்கேருந்து இந்த ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்கும் இதுக்கும் நீங்கள் சென்டர் ரெண்டு இன்ச்சு விட்டு இங்கே ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சு இதுக்கு அப்படியே ஷேப் கொண்டு வந்துடுங்க. இங்கேருந்து கை ஷேப் வந்து ஒரு இன்ச்சு வைக்கணும். அவ்வளோ. இதுதான் வந்து உங்களுடைய கை அளவு. இதை வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த கை கட் பண்ணதில் முன்பாக நம்ம வைக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச்சு இந்த சென்டர் மார்க் பண்ணி இங்கே ஒரு இன்ச்சுலேருந்து இது அவ்வளோதான். இது வந்து முன்பாகத்துக்கு நீங்கள் தைக்கும் போது வைக்குவீங்க. இது கட் பண்ணுறது எதுக்குன்னா ஃப்ரண்டில் வந்து நமக்கு அந்த சுருக்கம் ஜாயிண்ட் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை கட் பண்ணி இது ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. தைக்கும் போது நமக்கு வந்து இதுதான் ஃப்ரண்ட் பக்கம் அப்படின்னு தெரியும். கை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ இது கை கட் பண்ணோங்களா, இந்த துணியை இப்படியே ரிப்பீட் போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த சமமாக இருக்கிற பக்கம் கீழே வச்சுக்கோங்க. உயரப்பிட்டு நீட்டாக முடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பின்பாக உயரம் மார்க் பண்ணணும். நல்ல ப்ளவுஸ் வந்து சுருக்கு இல்லாமல் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே தையலுக்கு மேலே கால் இன்ச்சு டேப்பில் விட்டுக்கோங்க. இந்த மார்க் பண்ண இந்த அளவுக்கு உயரம் வந்து பதினாலு இன்ச்சு ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு வைக்கணும். பதினாறு இன்ச்சு வைக்கணும் பேக் சைடு. அளவு பிளவுஸ் பதினாலுக்கு ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு மடித்து தைக்க வைக்கணும். அப்போ மொத்தம் வந்து பதினாறு வயரம் உயரம் மார்க் பண்ணிட்டீங்களா. இப்போ வந்து இந்த உடம்பு சுற்றளவு பார்க்கறதுக்கு இப்படி பேக் சைடு திருப்பி இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த எண்ட்லேருந்து ரெண்டாக மடித்து இப்படி அளவு எடுத்துக்கணும் பன்னெண்டு இன்ச்சு. அப்போ வந்து இதனுடைய மார்பு சுற்றளவு
12 இன்ச் இங்க மேல் பக்கமும் அதே மாதிரி கீழ் பக்கமும் 12 இன்ச் மாத்தணும் சேம் இதுலயே 16 இன்ச் இங்க குடுத்தோம் இல்லீங்களா அதே இங்க பண்ணீங்கனா கரெக்ட்டா இந்த எண்ட் வந்துரும் डॉट डॉट तो बढ़े ना उन्हें ईज़ी आ रहा है वाले और इस स्टेट लाइन ना तूनी ला सुन सो गरों फिर डॉट डॉट बढ़े ना तूनी सुरुंगा में अपड़े ना फोटा बढ़िया रहता है इप्पन इंगे ना पन्नो इन द साइड वंदे निक ये पर मरी चालो तूनी नाम्बु मरी पुपको कल्टू அது மட்டும் மறந்துடாதீங்க மறந்துட்டீங்கனா உங்களுக்கு neck வந்து ஓபன் ஆயிடும் இது மடிப்புல இருந்தீங்கனா தான் கட் பண்ணும்போது ரெண்டு neck உம் கரெக்ட்டா ரவுண்ட் ஷேப்ல வரும் இந்த மடிப்பு மட்டும் நம்ம பக்கம் வரணும் இந்த மடிப்பு பக்கம் தான் கழுத்து உயரம் உங்களுக்கு குறிக்கணும் மத்தபடி எல்லாம் ஈஸியானது தான் இத மட்டும் ஒன்னு மைண்ட்ல வெச்சிட்டீங்கனா உங்களுக்கு எப்பவுமே அந்த குழப்பம் வராது फालो ब्लाउस इधे ही मरी मर्चिंग है नाला मर्चिंग ना ये पेंदर पॉइंट लंदे इधर वाले को मैल इधे मरी सोल्डर के तेकर दुगो एक कॉलिंग चूटे अलग बैठ के दिना ये पेंदर येंड येंगे वर्ड दे इधर वाले बे आधे गनेर अपने ही ना करकटा येल रेंज ये पेंदर पिन कल तोनो रे वो येर वंदे येल रेंज இதுலயே நான் வந்து முன் கழுத்தும் குறிச்சிட்டேனா நீங்க வந்து ஃப்ரண்ட் வந்து நம்ம இந்த கிராஸ் போடுறோம் பாருங்க அப்ப இந்த துணியை வச்சு நீங்க ஃப்ரண்ட் சைடும் கட் பண்ணிக்கலாம் அதுக்கு நாம ஒரு துணியை தேக்கி கட் பண்ணனும் இது பண்ணுங்கற அவசியம் இல்ல இதையே வச்சு நீங்க பண்ணிக்கலாம் இப்ப இதே மாதிரி ஒரு கால் இன்ச் மேல விட்டு ஃப்ரண்ட் முன் கழுத்து எவ்வளவு இருக்கு இந்த டேப்பிங் வெச்சுக்கிங்க இந்த கழுத்து கார்னர் எங்க வருதோ वाला एपुमे इंद पक कलत उयर कुरिक्कणुम इंगे मेल वंदु कलत अगलम डाउन नेक वरुदु पारुंग अंद कलत अगलम इदिल इरुंदु इदु शोल्डर शोल्डर वंदु इंद साइड इंद साइड कॉल इंच तेक्क उट्टुट्टु सेंटर एव्वलवु इरुक्कु रेंडु सेर्ंदु 3.5 इंच वरुदु अप्प 3.5 इंच इद मार्क पण्णिक्कुंग अवलोदान इंद साइड कलत उयरा अलवेजम और कॉल इंच मेल एक्स्ट्रा उठेंगे करेक्टा इत शेप पाती करेक्टा आरे कल वो भुज आम कॉल उयर वो आरे कल वो इपड़े रउंड पड़ेना इे सेम आरे कल इं कुण குறிச்சு ஒரு ஸ்கேல்ல மார்க் பண்ணிக்கங்க சதுரமா அதே மாதிரி கழுத்துக்கு இங்க 7 ரேஞ்ச் குறிச்சங்களா இது 7 இது வந்து 6 ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நீங்க ரவுண்ட் பண்ணிக்கங்க அப்புறம் பேக் கூட நீங்க பண்ணிக்கங்க अरे मैंने किन्हा इधर ले रहने और आरेंज
cross இந்த corner பண்ணிட்டு அப்படியே bend குடுத்துறோம் அவ்வளவுதான் neck இது front இது back இந்த side வந்து arm கோல்க்கு 1 inch வைக்கணும் 1 inch வச்சு இங்க இருந்து அப்படியே கட்டிங் அவ்வளவுதான் புரிஞ்சுதுங்களா இது வந்து முன் கழுத்து இது பூஜம் இதுதான் பின் கழுத்து நம்ம மறுபடியும் கட் பண்ணனும் இந்த front கட் பண்ணிட்டு இது back neck கட் பண்ணனும் ஓகேங்களா இப்போ இதைய கட் பண்ணிடுங்க எப்பவுமே இந்த கழுத்துல இருந்து தான் கட் பண்ணிட்டு வரணும் அப்பதான் இந்த துணி வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாம இதோட ஜாயின்ட்டா இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது நாம கழுத்துக்கு துணி ஜாயின் பண்ற மாதிரி கழுத்து பீஸ்க்கு கோக்கி பட்டி வைக்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து அது கரெக்டா இருக்கும் அளவு மார்க் பண்ண துணியை நாம எது கை தொட கூடாது தொட்டோம்னா சுருங்கிக்கும் அளவு மாறுபடும் அதனால இது எதுமே நீங்க பண்ணாம அப்படியே கரெக்ட்டா கட் பண்ணி எடுத்துக்கணும் இது பேக் சைடு இப்போ இந்த துணி மீதி இருக்கு பாருங்க இதுல வந்து நாம வந்து ஃப்ரண்ட் சைடு இது வந்து முன்பாகம் வந்து கிராஸ் பீஸ் வெச்சிருக்காங்க இந்த கிராஸ் பீஸ்க்கு நம்ம கிராஸ் வச்சு துணியை கட் பண்ணனும் अलव प्लस अरे मुन இப்போ இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நாம வந்து கிராஸ் கட் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் அளவு எடுக்கணும்ங்கறதே வேண்டியது இல்ல இதுனுடைய துணியை வச்சு அப்படியே நீங்க அளவு மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணிக்கலாம் இதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் முன்ன ஒரு பேப்பர்ல கட் பண்ணனும் ஃப்ரண்ட் எப்படி கிராஸ் போடுறதுன்னு இல்லாம இதே வெச்சு கிராஸ் பண்ணிக்கலாம் இந்த சைடும் மார்க் பண்ணிக்கங்க मेल இந்த கார்னர்ல 1 இன்ச் வைக்கணும் இந்த ஷோல்டர்ல இருந்து நேர் சென்று 13 வச்சோம்ங்களா இத மார்க் பண்ணிடுங்க இதுக்கு அப்படியே U மாதிரி ஒரு ஷேப் போட்டுக்கணும் முன்னால பட்டிக்கு வைக்கறோம் பாருங்க அது மார்க் பண்ணிட்டீங்களா இத வந்து அப்படியே கட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் கீழ இருந்து வந்துருங்க
அந்த மார்க் பண்ணதுலயே ரவுண்ட் கரெக்ட்டா கட் பண்ணிடுங்க இதுதான் முன்பாகம் இப்ப இந்த எக்ஸ்ட்ரா துணி வந்து இது பட்டிக்கும் கழுத்து பீஸ்க்கு எல்லாம் கரெக்ட்டா இருக்கும் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த சைடு வரது கொக்கி பட்டிக்கு வெச்சுக்கலாம் இது வந்து பட்டிக்கு வெச்சுக்கலாம் மீதி எக்ஸ்ட்ரா இருக்குறது கழுத்து துணி உள்ள மடிச்சதுக்கு வரம் பாருங்க அது கரெக்ட்டா இருக்கும் இப்போ இதுதான் முன் பக்கம் முன் பக்கத்துக்கு டாட் முன்னால ஃப்ரண்ட்ல டாட் புடிக்கிறோம் பாருங்க அதுதான் சில பேருக்கு சரி வராது இப்போ நான் சொல்ற அளவு மார்க் பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் இப்போ இங்க இருந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க இந்த சென்டர்ல இருந்து 3 இன்ச் அதே மாதிரி இங்க இருந்து 2.5 கழுத்து பக்கம் இங்க இருந்து 2 3 இன்ச் 1 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 இன்
இந்த கழுத்து வளைவு வருது பாருங்க அந்த பக்கம் வந்து புஜம் பக்கம் எதுமே நாம டச் பண்ண கூடாது எல்லாமே கழுத்து பக்கம் தான் இந்த டாட் குடிக்கணும் இங்க இருந்து 2.5 அதே மாதிரி இந்த சைடு 2.5 இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு சென்டர் மார்க் பண்ணிடுங்க கிராஸ் ரெண்டுக்கு சென்டர் கட் பண்ணி நேர் கோர் டாட் அவ்வளவுதான் इधर फ्रंट साइड नेहर तुझ कूना ये पेंदे पिन बांग तो क्यों ना हम मुन कल दुधा कट पनेर को मार्क मट्टन दा पनेर को ये पे इधर वंदे करेक्ट अबे पनेर की ना सही मादे मरी है ना और आरेंज मार्क पने पिन कल ब्लौस अतक ओके